விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு ஜெரோம் ஜான் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தென்னை மரத்தில் காய் நிற்கவில்லை மற்றும் இலையின் வடிவம் சுருங்கி காணப்படுகிறது, போரான் குறைபாடு என்று உங்கள் வீடியோ பார்த்து தெரிந்து கொண்டேன். போரான் எப்படி பயன்படுத்துவது மற்றும் மரத்திற்கு எவ்வளவு பயன்படுத்துவது? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்களில் வந்து நிறைய வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது நுண்ணூட்டச்சத்து குறைபாடு நிறைய வந்து இருக்குது. அதை வந்து நம்ம சரியாக கவனிக்கிறதும் இல்லை, அதுக்கான இது கொடுக்குறதும் இல்லை. நம்ம ஏதோ ஒரு உரம் போடுவோம், உதாரணமாக வந்து இயற்கை உரம், மாட்டு எரு அல்லது வந்து குப்பையை வந்து போடுவோம், அது கூட வந்து தண்ணி கட்டுவோம், அதில் வந்து காய் வரும், ஓரளவு காய்கள் வருது, நமக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். நிறைய வந்து அதில் வந்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் மற்றும் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா ஒரு தென்னை மரன்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயிர் இல்லை, ஒரு 40 வருஷம் வரைக்கும் கூட நம்ம வந்து தென்னை மரங்களை வச்சு பராமரிக்கிறது உண்டு. ஸோ ஒரே இடத்துல அது இருக்கும்போது அதனுடைய வேர்கள் அங்கிங்கு பரவி இருப்பதனால வந்து அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை வந்து அதை தொடர்ச்சியாக அந்த இடத்துல எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து பொதுவாகவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன வேணால் நமக்கு வந்து நல்ல காய்கள் அதிக மகசூல் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக நல்ல தேவையான உரங்கள் வந்து நிறைய கொடுக்கணும். அது மாதிரி வந்து அந்த உரங்கள் கொடுக்கக்கூடிய கால அளவுகள்ன்றது கரெக்டான அளவில் கொடுக்கணும், கரெக்டான ரெக்கமெண்டேஷனில் வந்து உரங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த குறும்பைகள் உதிர்வது அல்லது தேங்காய் வந்து காய் பிடிக்காமல் உதிர்ந்து போவது, தேங்காய்கள் உதிர்ந்து போவது போன்ற பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி அதிக மகசூல் எடுக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக நுண்ணூட்டச்சத்துக்கள் குறிப்பாக போரான் போன்ற சத்துக்கள்லாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு தென்னை மரம் ஒரு 5 வருட வயதுடைய தென்னை மரம் அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு வந்து 2 தடவையாக உரம் கொடுக்கலாம். உதாரணமாக கொடுக்க வேண்டியது அவசியம். உதாரணமாக ஜூன் ஜூலை அந்த காலகட்டங்களில் ஒரு முறை, அப்புறம் வந்து நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் ஒரு முறை. இந்த 2 காலங்களும் குறிப்பாக வந்து இந்த பருவமழைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மழைக்காலங்கள், அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை அப்புறம் வந்து வடகிழக்கு பருவமழை அந்த காலங்களாக இருக்கும். ஸோ இந்த காலங்களில் அந்த மழைக்காலங்களில் நம்ம உரம் கொடுக்கும்போது அந்த உரங்களை வந்து இந்த தென்னை மரங்கள் வந்து முழுமையாக எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து ஒரு நல்ல மகசூல், ஒரு ஆரோக்கியமான காய்கள், அதிக எடையுள்ள தேங்காய்களை கொடுக்கக்கூடிய, அதிக விளைச்சல் உள்ள, அதிக விலைக்கு போகக்கூடிய தேங்காய்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதிக எண்ணிக்கையிலான காய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு நன்றாக வளர்ந்த ஒரு 5 வருட வயதுக்கு மேற்பட்ட ஒரு தென்னை மரத்துக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு தடவைக்கு நம்ம மினிமம் கொடுக்க வேண்டியது பொட்டாஸ் வந்து 1/2 கிலோ உலர்ந்து 1 கிலோ கொடுக்கணும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொட்டாஸ் வந்து ஒரு 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோவாவது குறைஞ்சது நீங்கள் கொடுக்கணும். அதை மாதிரி டிஏபி வந்து ஒரு 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ அளவுக்கு கொடுக்கணும். அதை மாதிரி யூரியா 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ கொடுக்கணும். இது நான் சொல்கிறது மினிமம் டோஸ், இது காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி பொட்டாஸ் வந்து 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ, யூரியா வந்து 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ, டிஏபி 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ, இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது அவசியம். இதே வந்து நம்ம வந்து மணிச்சத்தை வந்து வேறு வடிவத்துலேயும் கொடுக்கலாம், டிஏபிக்கு பதிலாக சூப்பர் பாஸ்பேட்டாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் 2 கிலோ வரைக்கும் கூட கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து நார்மலானது. இது போக முக்கியமாக வந்து நீங்கள் வந்து எரு, நன்றாக மக்கிய தொழு உரம் அல்லது எரு, இது வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 15-20 கிலோவாவது நீங்கள் வந்து போட வேண்டியது அவசியம். இப்படி போடுறது வந்து நீங்கள் வருடத்துக்கு 2 முறை போடலாம். அப்படி போட்டால் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இது மட்டும் போதுமாம்னா கண்டிப்பாக போதாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மரத்துக்கு நுண்ணூட்டச்சத்து கலவை, நுண்ணூட்ட கலவை அப்படின்னு சொல்லக்கூடியது மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் சாயில் அப்ளிகேஷனாக கிடைக்குது. இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா சிங்க் ஃபெரஸ், மாலிப்டினம், மேங்கனீஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர், சிங்க் ஃபெரஸ், மாலிப்டினம், மேங்கனீஸ், காப்பர், மெக்னீஷியம், கால்சியம், இந்த மாதிரியான சல்ஃபர், இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்த கலவை கொடுக்கணும். இது கூட நீங்கள் போரானும் கொடுக்கணும். அந்த கலவையிலே போரான் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு மரத்துக்கு வந்து 50 கிராம்லேருந்து 100 கிராம் அளவுக்கு போரான் சேர்த்து கொடுக்கறது உங்களுக்கு வந்து நல்ல காய்கள் உருவாவதற்கும், அதை மாதிரி வந்து காய்கள் வந்து கொட்டாமல், காய்கள் வந்து அந்த பூ பிடிச்சி காய் வந்து நிற்காமல் கொட்டுறது இல்லாமல் நல்ல காய்கள் வந்து திடமாக பிடித்து நல்ல ஆரோக்கியமான அந்த குறும்பைகள் உதிர்வது தவிர்க்கப்பட்டு நல்ல காய்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்.
ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக போரானும் வந்து ஆட் பண்ணி இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சரும் சேர்த்து வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக வருடம் ஒரு முறையாவது மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அது மாதிரி வருடம் இரண்டு முறை, ஜூன் ஜூலை அப்புறம் வந்து நவம்பர் டிசம்பர், இந்த காலகட்டங்களில் நீங்கள் எருவுடன் சேர்த்து இந்த தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கொடுக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் இரிகேஷன் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியதும் அவசியம். இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காய்கள் வந்து உறுதியாக வரும். அது மாதிரி வந்து நிறைய வந்து இதில் வந்து நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஏற்படும். அதை வந்து நம்ம என்னென்ன அறிகுறிகள், என்னென்ன சத்து குறைபாடு, அதை வந்து எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக வந்து நம்ம கொடுக்க வேண்டிய உரங்கள் பற்றி சொல்லிட்டேன். அதை மாதிரி இதில் வரக்கூடிய மேஜரான பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டு, ரினோசரஸ் பீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காண்டாமிருக வண்டு வந்து குருத்து பகுதியில் வந்து துளை போட்டு அந்த குருத்தை சாப்பிட்டு அதிகப்படியான சேதாரத்தை ஏற்படுத்தும். அதிகப்படியான சேதாரம் ஏற்படும் போது இந்த சேதத்தை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபியூரடான், அதாவது அந்த கார்போஃபியூரான், அல்லது வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி குருணை வடிவ பூச்சி மருந்துகள் இது ஒன்று எடுத்துக்கலாம். இது கூட வந்து குருணை வந்து கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு கூட கிடைக்குது, கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு கிடைக்குது, அல்லது வந்து இது கிடைக்குது, குளோரிபைரிபாஸுடைய குருணைகள் கிடைக்குது, போரேட் கிடைக்குது சில இடங்களில். இது கூட வந்து கொஞ்சம் சிறிதளவு கல் உப்பு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து இந்த 10% தூள்னு சொல்லுவாங்க, மலத்தியான் பவுடர் அல்லது வந்து குளோரிபைரிபாஸ் பவுடர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம மாதம் ஒரு முறை அந்த குருத்து பகுதியில் வந்து போட்டு இதன் மூலமாக இந்த காண்டாமிருக வண்டினுடைய இதை வந்து பாதிப்பை சேதத்தை வந்து நம்ம குறைக்க முடியும். அதே மாதிரி வந்து அந்த வயல்களின் நடுவில் அல்லது வயல்களின் ஓரங்களில் மண்பானைகளில் ஆமணக்க விதைகளை வந்து இடித்து அதை வந்து தண்ணி பானையில் அரை அளவு தண்ணி ஊற்றி, மண்பானையில் அரை அளவு தண்ணி ஊற்றி அதை மண்ணுக்குள்ளே பதிச்சு அரை அளவு தண்ணி ஊற்றி இந்த ஆமணக்க விதைகளை அதில் இடித்து போட்டு அதை வந்து புளிக்க வச்சு அந்த வண்டுகளை கவர்ந்து இழுத்து அழிக்க முடியும். அந்த வண்டுகள் வந்து அந்த வாசனைக்கு அந்த தண்ணிக்குள்ளே வந்து விழுந்து இறந்து விடும், அதை அழிக்க முடியும். இந்த மாதிரி இயற்கை முறையிலேயே நீங்கள் வந்து அழிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக அந்த காண்டாமிருக வண்டினுடைய பாதிப்புகளையும் நம்ம வந்து தவிர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து செய்யுங்க, உங்களுக்கு வந்து நல்ல முறையில் பலன் கிடைக்கும். அது மாதிரி சொன்ன மாதிரி உர அளவுகள் வந்து கண்டிப்பாக வருஷம் வருஷம் கொடுங்க, தேவையான அளவுக்கு நீர் பாய்ச்சுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தென்னை மரங்கள் வந்து நீங்கள் நடவு செய்யும்போது போதிய இடைவெளி, சரியான இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டியது அவசியம். அப்போ தான் வந்து போதிய அளவு வெயில் மற்றும் காற்றோட்டம், சூரிய ஒளி, அப்புறம் வந்து எல்லாமே கிடைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மேலும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லக்கூடியது, நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் பொருட்கள் வந்து என்ன கம்பெனி வாங்குறது, என்ன தரமான கம்பெனி, என்ன மருந்து வந்து நம்ம வாங்கலாம், அதை எப்படி வாங்குறது, இதை வந்து நான் யாரிடம் பெற்றுக்கொள்வது, எங்கள் ஊர் கடைகளில் கேட்டால் நீங்கள் சொல்கிற மருந்துகள் கிடைக்கல, இதை வந்து நான் எங்கே வாங்கிக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மருந்துகள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்க தெரியலை, அல்லது வந்து எனக்கு வாங்க முடியலை, எனக்கு சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா, அல்லது உங்கள் ஊர் கடைகளில் கிடைக்காம இருந்துச்சுன்னா, தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9003440344. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மருந்து தேவை, அந்த என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து முடிஞ்சால் பிக்சர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சரியான மருந்துகள் வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.